கெட்டப் சொன்னது காதல் விட அட போய வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? சமயக்காரன் மட்டும்தான் இருக்கான். அவன் கூட நான் கூப்பிட்டாதான் வருவான். ராத்திரி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? வேண்டாம். கொலகாரனுக்கும் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த குற்றவாளிக்கும் ஆதரவு கொடுத்தாலோ அடைக்கலம் கொடுத்தாலோ என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? தெரியும். ஆனா நந்திக்கடன் ஒண்ணு இருக்கே. பத்மா, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு குறையலங்கறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னால உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். என்கிட்ட இப்ப சுத்தமா பணம் கிடையாது. நான் இப்ப தலைமறைவா இருக்கேன். நான் வாழ்றதுக்கு அடிக்கடி பணம் தேவைப்படுது. நான் கேட்கிற நேரத்துல சொல்ற இடத்துல எவ்வளவு பணம் தேவையோ அதை கொண்டு வந்து கொடுத்தா போறோம். அதை நீதான் கொண்டு வந்து கொடுக்கணும். வேற யார்ட்டையும் கொடுத்துருப்ப கூடாது. இந்த உதவி நீ செய்வியா? கண்டிப்பா செய்யறேன் வினோத். உங்களோட வாழ்ந்திருக்கேன். உங்க பணத்துல எவ்வளவோ சுகத்தை அனுபவிச்சிருக்கேன். என் சக்திக்கு உட்பட்ட எந்த உதவியும் செய்ய நான் எப்பவும் தயாரா இருக்கேன். அது போதும் பத்மா, நான் வர்றேன். பத்மா, அப்பப்ப நான் காண்டாக்ட் பண்றேன். தேவி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு புதுசா கல்யாணம் இருக்கு, இப்ப சமையல் தானே முக்கியம். ஆரம்பிச்சிட்டீங்களே? இன்னும் இல்லையே. அது ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் தானே? ஆமா. என்ன சமையல்? நான் இப்ப சொல்ல மாட்டேன். கைய முறிச்சு இப்ப அடுப்புல வச்சிருவேன். காதலுக்கு கை மட்டும் தானே தேவை? பேசாம போய் உட்கார போறீங்களா இல்லையா? எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் போயிடுவேன். எத்தனை தடவை அழிக்கலையே. ஆமா, உங்களுக்கு எதுவுமே சலிக்காதுதான். சாரி, இங்கதான் ஒண்ணுமே நடக்கலையே. இங்க ஒண்ணும் நடக்கல, நான் ஒண்ணுமே பாக்கல. தேவி, நீ முழுசா தானே இருக்க? இவ முழுசா தானே இருக்கா? அதுக்கு நான் கேரண்டி. வேணா அவளை செக் பண்ணி பாருங்க. என்ன அனிதா, நீ கூட ஆரம்பிச்சிட்டியா? சரி, நான் டாபிக் சேஞ்ச் பண்றேன். ஆனந்த், உங்க பேரு எனக்கு ரொம்ப கோவம். ஏங்க, நான் எனக்கு பண்ண?
அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அனிதா, இந்த ஜென்மத்துல நான் உனக்கு பட்டிருக்கிற கடனை என்னால தீர்க்கவே முடியாது. நோ சென்டிமெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ரெஸ்ட் பண்ணிக்கங்க. வெளியே போய் டின்னர் சாப்பிட்டு அப்படியே ஒரு சினிமாக்கு போறோம். ஓகே. உள்ள வரலாமா? வாங்க. உங்களை நாங்க எதுக்காக தேடி வந்திருக்கோம் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியலங்க. அது சொன்னா தெரிஞ்சுக்குவேன். உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாவே பேசுறீங்க. இந்த போட்டோவை பாருங்க. இது யாருன்னு தெரியும். பேரு வினோத். எனக்கும் இவருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டதுங்கறத பத்தி நான் ஏற்கனவே கோர்ட்ல சொல்லியிருக்கேன். உங்க கோர்ட் ஸ்டேட்மெண்ட்ல நாங்க படிச்சு பார்த்துட்டோம். இப்ப அவர் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்காரு. நானும் பேப்பர்ல படிச்சேன். மறுபடியும் உங்களை தேடிட்டு வந்திருப்பாரு. வரல, நிச்சயமா வரல. இதுவரைக்கும் நான் அவரை சந்திக்கவே இல்ல. சார், உங்களுக்கு நான் உறுதியா சொல்றேன், கொலைகாரங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் நான் என்னைக்குமே உடந்தையா இருக்க மாட்டேன். மிஸ்டர் வினோத் என்ன தேடிட்டு வந்தா முதல்ல போலீஸ்ல ஒப்படைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். வெரி குட். அடிக்கடி சந்திச்சு உங்களுக்கு நான் சொல்ல கொடுக்க வேண்டியது. பரவாயில்ல, நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம். ஓகே. என்னங்க உலக மகா அதிசயத்தை? ஐயோ, பரிசை எடுத்தவளை கொண்டா அவளுக்கு பாராட்டு விழா நடத்தணும். ஆமா, பரிசுல எவ்வளவு வச்சிருந்த? 55 பைசா. அதுக்கு பேர் பரிசாடி. அந்த பர்சை எடுத்தாலே அவ 20 பைசா போறான். இந்த காலத்துல ஒரு காப்பி குடிக்கணும்னா கூட 75 பைசா வேணுமே. அடுத்த தரம் பஸ்ல போகும்போது 75 பைசா எடுத்துட்டு போறேன். ஜெயிச்சே மூஞ்சி, ஜெயிச்சே மூஞ்சி பாரு. இந்தாங்க. தேங்க்ஸ், வரேன். 1 மினிட். தயவு செஞ்சு இனிமே என்ன தேடிட்டு இந்த வீட்டுக்கு வராதீங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. போலீஸ் இந்த வீட்டை ராத்திரி பகலா கண்காணிச்சிட்டு இருக்க. பத்மா, நான் உன்னை பாக்கணும்னா எப்படியாவது எங்கேயாவது பாக்கலாம். முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடுங்க பிளீஸ். உடம்பு நோகாம மாதிரி பேசாம இருங்க. இப்ப ஒதுங்கி போயிட்டா இருட்டினதுக்கு அப்புறம் நெருங்கி வந்துதானே தீரணும். அப்ப பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இத பார். அழகா இருக்கே. இது உனக்கு என்னோட கல்யாண பரிசு. நானே போட்டு விடுறேன்.